எல்லாருக்கும் வணக்கம். மதுரையில் இருந்த உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். இங்கே மதுரை கப்பலூர், அதாவது நம்ம எய்ம்ஸ் வரப்போகிற இடத்துக்கு அருகாமையில் நம்ம பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கோம். இது கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போது இங்கே வந்து உள்ள இன்டீரியர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்திருக்கு வாங்க பார்க்கலாம். பில்டிங்கோட புறத்தோற்றம் பார்க்குறீங்க. சில இந்த பக்கம் ரோடு, இங்கே உள்பக்கம் ஒரு கட் ரோடு இருக்குது. ஒரு கார்னரில் அமைஞ்ச பிளாட் இது. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த பக்கம் ஒரு கார் பார்க்கிங், மெயின் என்ட்ரன்ஸு கீழே, தென் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே இங்கே ஒரு ரூம்ஸ் அமைச்சிருக்கோம். இப்போதான் நம்ம பில்டிங்கோட வாட்ச்மேன் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கூடவே இருந்து இதை வளர்த்தவர் தான். வெளிப்புறத்தில் இருக்கிற கேட் பார்க்குறோம். அந்த பில்டிங்குடைய நேம் கா பார்க்கிங் வந்து நம்ம ரோலிங் ஷட்டில் கொடுத்துருக்கோம். உள்ள வெளிப்புறம் இருக்கிற கேட்டு நைட் ஸ்டெப்ஸ் 5 படிக்கட்டு. கிரில் கேட் என்ட்ரி ஃபயர் மெயின் டோர் ப்ராஜெக்ட் சிறப்பாக வந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இன்ஜினியர் பிரசன்னா. நன்றி ராஜா. தேங்க்யூ சார், வெல்கம். ஃபைன். கிரவுண்ட் ஃப்ளோர் ஹால், ஸ்பேஷியஸ் லைட்டிங், கிச்சன். ஸ்டெப் அப் பார்க்குறோம். டைல் ஒர்க் முடிச்சு இன்டீரியர் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்கு. சிம்னி பூஜா, ஒரு பெட்ரூம், அண்ட் ஒரு டச் டாய்லெட். ஃப்ளோர் மவுண்ட்டு 7 feet ஹைட்டுக்கு டைல். இங்கே கார்னர்ஸில் வந்து நம்ம கிரானைட்டில் வந்து இந்த ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே கீசர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே கப்போர்டு லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணுறக்கு ஆக்டிவிட்டீஸும் நடந்துகிட்ருக்கு கையோட. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னொரு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கே வெளியில் இந்த மாதிரி ஒரு வாஷ் பேசின், லுக்கிங் குட். நம்ம இந்தியன் கிளாஸ் செட் இங்கே போயிருக்கோம். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் லெவல் ஃபஸ்ட் ரூம்க்கான ஸ்டேர்ஸ். சேம் இங்கே பிகர் சைஸ் ஹால். வீட்டில் வந்து ஹால் தான், அந்த ஸ்பேஷியஸ் ஹால் அண்ட் பால்கனி ஸ்பேஸ் தான் இங்கே உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்.
இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. ஸோ 16x12 சைஸ் ரெஸ்ட் ரூம் பார்க்குறோம். இந்த டைல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க, அவங்க பண்ணியிருக்கோம். இன்னொரு பெட்ரூம். நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு இந்த ஸ்டேர்ஸ் இந்த பக்கமாக போகிறோம். இங்கே ஒரு ரூம் ப்ளஸ் ஸ்பேஷியஸ் டெரஸ், கூல் ரூஃப் டைல், மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸ். இந்த டெரஸில் இருக்கிற ரூம் வித் அட்டாச் டாய்லெட். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கூட இந்த வீட்டுடைய உரிமையாளர் மிஸ்டர் ரவீந்திரன் இருக்காங்க. அவங்களுடைய அனுபவம் ப்ளஸ் வந்து வீடு கட்டுறவங்களுக்கு அவங்களுடைய ஆலோசனை என்ன அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்கலான் இருக்காங்க, பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரவீந்திரன். தற்சமயம் இருக்கிறது தேனியில். தோப்பூர் ஹவுசிங் போர்டில் நான் பிளாட் வாங்கி வச்சுருந்தேன். அங்கே தான் வீடு கட்டணும் ஒரு ஐடியா இருந்துச்சு. வீடு எல்லாருக்குமே, வீடு கட்டின எல்லாருக்குமே தெரியும், பக்கத்துலேயும் இருக்கிற இடத்துல தான் வீடு கட்டினா இவ்வளோ சிரமம் அப்படின்ட்டு. ஏறக்குரிய தேனியிலேருந்து எனக்கு பிளாட் இருக்குது. அந்த தோப்பூர் ஏரியா வந்து 80 கிலோமீட்டர் தூரம். ரொம்ப மலைப்பாக இருந்துச்சு எனக்கு. எப்படா வீடு கட்ட போகிறோம், இங்கே யாரையும் தெரியாத மாதிரி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இருந்தாலும் மதுரையில் இருக்க 2-3 பில்டர்ஸ்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க பிளானை வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னாங்க. அது நான் அனுப்பியாச்சு. அனுப்பிச்சு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் சரியான எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. திரும்பி ஃபோன் பண்ணுறப்போ அவங்க யாருமே அட்டனும் பண்ணல. நான் அப்படியே விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் அனிமல்டர்ஸ் செந்தில் சாரோட அந்த இதெல்லாம் கேட்பேன், வீடு எப்படி கட்டணும் செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ பட்டுன்னு எனக்கு அந்த ஒரு இன்டென்ஷன் இல்லை. அப்போ சார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து சார் வந்து அவங்க ஆஃபீஸ் திருச்சியில் இருக்குது, நம்ம தேனியில் இருக்கோம், இது இடம் வந்து மதுரையில் இருக்குது. அவங்க எடுத்து கொடுப்பாங்களா என்ன ஏதுன்னு ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சு எனக்கு. சரி, அப்போ ஒரு இப்படியே ஒரு 2 மாதம் போயிருக்கோம். அப்புறம் சரி சார்கிட்ட கேட்டு தான் பார்ப்போம், சார் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒரு நாள் கால் பண்ணி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி தோப்பூரில் இடம் இருக்குது, வீடு கட்டி தர முடியுமா அப்படின்ட்டு. சார் உடனே யோசிக்காமல் சொன்னார், அதனால் தாராளமாக கட்டி தரலாம், நீங்கள் எப்போ மீட் பண்ணலாம் சொல்லுங்கள், இடத்த பார்த்துட்டு நம்ம எல்லாம் பேசிக்கலாம். இந்த ஒரே வார்த்தை தான் எனக்கு. சாரோட உடனே எல்லாம் நான் சாரோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. இது வரைக்கும் சார் அட்ரஸோ அவங்க திருச்சியில் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ எதுவுமே எனக்கு தெரியாது. சாரே கூட ஒரு கிண்டலை கேட்டார், இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம் நீங்கள் அப்படின்ட்டு. எனக்கு அந்த இதே கிடையாது. அது இன்னும் என்னமோ தெரியல, எனக்கு மனசில் வந்து ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு வந்தோன்னா அது மாதிரி நாங்கள் ஒரு டேட்டு இது பண்ணிவிட்டு சாரும் வந்தார், நாங்களும் வந்தோம், பார்த்தோம், இடத்தையும் காட்டினோம். கூடவே சாரோட தம்பி மிஸ்டர் சித்திரை செல்வர் சாரும் வந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு நாங்கள் நல்ல நாளாக பார்த்துட்டு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் கொடுத்து வேலையை ஆரம்பித்தாச்சு. என்ன இதுன்னா, நான் பக்கத்தில் இருக்கிற இடத்துலையாவும் வீடு கட்டணுன்னா எவ்வளோ திறமைன்னு வீடு கட்டினவங்களுக்கு நல்லா தெரியும். நான் இங்கே இருந்து வரேன், ஏறக்குறைய 80 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன். எந்த சிரமமும் தரல அவங்க. அதுமாதிரி அக்ரிமெண்ட்டில் எந்த பொருள் சொன்னாங்களோ, எந்த இதில் ரேஷியோவில் சொன்னாங்களோ, எந்த மாதிரி கிரேடு இதை யூஸ் பண்ணணுமோ கரெக்டாக தான் யூஸ் பண்ணாங்க. அதேமாரி வாட்டர் ப்ரூஃபிங் எது இது பண்ணணும் எல்லாம் கரெக்டாக அவங்க பண்ணிட்டாங்க. நான் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் எப்படி வீடு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வேண்டி தான் மாதத்தில் ஒரு 3 தடவை வருவேன் நான். அது கூட வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஏ பாட்டு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. அன்னைக்கு ஈவினிங் என்னென்ன இது இருக்கோ கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவாங்க. இல்லை அவங்களுக்கும் இதில் கிரெடிட் இருக்கு. கூடவும் இன்னொரு தம்பி பேரையும் சொல்லணும், நம்ம சைட் இன்ஜினியர் மிஸ்டர் பிரசன்னா, அவர் வீடு எப்படி எடுப்பாரோ, என் கூட பிறந்த தம்பி இப்படி
இருந்து எப்படி வீடு எடுத்து கட்டித்தருவாரோ அதே மாதிரி எல்லா இதுவும் அவர் எடுத்து போட்டு நல்ல விதமாக செஞ்சு கொடுத்தாரு. அவர் அருமையாக வந்திருக்கு வீடு, எனக்கு மனசு நிறைவாக இருக்குது. என்ன இடையில வந்து அந்த லாக்டவுன் மற்ற வந்து என்ன பியாண்டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிற மாதிரி லேபர் கிடைக்காத அந்த தரம், இதனால் கொஞ்சம் வந்து வீடு கட்டுற தள்ளி போயிடுச்சு. இதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. இதையாவது ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வேண்டியோ ஒருத்தர் வந்து புகழ்ந்து சொல்கிறதுக்காக வேண்டியோ நான் சொல்லலை. என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் கரெக்டாக சொல்லிட்டேன். ஏன்னா வீடு கட்டுறது எவ்வளோ தரமாங்கிறது, அதுவும் 100 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இங்கே வந்து கட்டுறது எவ்வளோ தரமாங்கிறது வீடு கட்டுறவங்க நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா செஞ்சு கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி.